வணக்கம் தமிழ் சொந்தங்களே, விவசாயத்திற்கான இலவச பயிற்சி வகுப்பு மற்றும் விவசாயம் சம்பந்தப்பட்ட தகவல்களை தொடர்ந்து தெரிந்து கொள்ள தமிழ் வேளாண்மை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த கோவில் மணி மாதிரி இருக்கக்கூடிய குறியீடியாக அழுத்திக்கோங்க. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அபார வளர்ச்சியை வேகமாக எட்டக்கூடிய ஜெயந்தி ரோகு இனத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இயற்கையாகவே வந்து பார்த்திங்கன்னா, குளம் குட்டை மற்றும் ஆறுகளில் அதிக லெவலில் நன்னீர் மீன்கள் வந்து காணப்படுங்க. இப்படி காணப்படக்கூடிய மீன் வகைகளை வந்து பார்த்திங்கன்னா, பண்ணை குட்டைகளில் அமைகலாங்கிறத கண்டறிந்து இப்போ பெரிய லெவலில் வந்து பார்த்திங்கன்னா, பண்ணை குட்டைகளில் இது போன்ற நன்னீர் மீன் வகைகளை வந்து வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. விவசாய விளை நிலங்களில் வந்து பார்த்திங்கன்னா, பண்ணை குட்டைகள் அமைக்கிறது மூலம் வந்து பார்த்திங்கன்னா, விவசாயிகளுக்கு இரட்டிப்பிழாவும் கிடைக்குன்னு கூட சொல்கிறாங்க. அந்த பண்ணை குட்டைகளில் வளரக்கூடிய மீன்கள் மூலமோ, மற்றொன்று அந்த பண்ணை குட்டைகளை சுற்றி இருக்கக்கூடிய தாவரங்களின் வளர்ச்சியின் மூலமோ வந்து பார்த்திங்கன்னா, இரட்டிப்பிழாவும் கிடைக்கும். எப்படிப்பட்ட லாபத்தை வந்து பார்த்திங்கன்னா, நம்ம இந்திய விவசாயிகளோ தமிழக விவசாயிகளோ அதிக லெவலில் உபயோகிக்கிறாங்க. நம்ம தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் இந்தியா முழுவதும் வந்து பார்த்திங்கன்னா, அதிக லெவலில் வளர்க்கக்கூடிய மீன் இனங்களாக கெண்டை மீன் இனங்கள் வந்து இருக்குங்க. கெண்டை மீன்களை வந்து பார்த்திங்கன்னா, இரண்டு வகையில் வந்து பிரிக்கலாம். ஒன்று உள்நாட்டு கெண்டை, மற்றொன்று வெளிநாட்டு கெண்டைன்னு சொல்லலாம். இந்த உள்நாட்டு கெண்டைகள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, கட்லா, லோகு, மீர்கால். அடுத்ததா அந்த வெளிநாட்டு கெண்டை இனங்கள்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, சாதா கெண்டை, வெள்ளிக்கெண்டை மற்றும் புல்கெண்டை. கொஞ்ச ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த லோகு இனத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, சில வகையான மாற்றங்களை ஏற்படுத்தி ஜெயந்தி லோகுங்கிற ஒரு இனத்தை வந்து உருவாக்குனாங்க. இந்த இனம் வந்து பார்த்தீங்கன்னா, வேகமாகவே அதிக லெவலில் வந்து வளர்த்து எட்டக்கூடியதுங்க. அதன் காரணமாகவே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இனங்கள் இந்தியா முழுவதும் பெரிய லெவலில் வளர்த்துட்டு வராங்க. குறிப்பாக சொல்லணும்னா, நம்ம தமிழகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, 42 அரசு மீன் பண்ணைகள் வந்து இருக்குங்க. அந்த மீன் பண்ணைகளில் அதிக லெவலில் வளர்க்கக்கூடிய இனங்களாகவோ இந்த ஜெயந்தி ரோகு இனம் வந்து இருக்குங்க. ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் அதிக பண்ணை குட்டையாளர்கள் இந்த மீன்களை இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா, அபரிவிதமான வளர்ச்சி ஏற்றுறது, அந்த லாபத்தை கூட்டுறதுங்கிறத மையப்படுத்தி இந்த இனங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் வளர்க்கப்படுதுங்க. இந்த இனங்களை வந்து தனி மீனாகவும் வளர்க்கலாம், அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டு மீன் வளர்ப்புலேயும் வந்து வளர்க்கலாம். இந்த ஜெயந்தி ரோகு இனம் வந்து கெண்டை மீன் வளர்ப்பு போல தாங்க வளர்க்குற மாதிரி. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கான குளம் எப்படி வெட்டணும் எல்லா தகவல்களும் வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடியே கெண்டை மீன் வளர்ப்பில் வந்து நம்ம சொல்லியிருக்கோம். அதை பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது லிங்க்கு, அந்த லிங்கை கிளிக் பண்ணி பாருங்கள். மரபணு ரீதியாக வந்து இந்த ஜெயந்தி ரோகுங்கிறது லோகுலேருந்து உருவாக்கப்பட்ட ஒரு இனங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா, இதோட எடை வித்தியாசங்கள் எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம். இப்போ சாதாரண லோகு மீனும் ஜெயந்தி ரோகுக்கும் இருக்கக்கூடிய முக்கியமான வேறுபாடுகள்லாம் பார்ப்போங்க. சாதாரண லோகு இனம் வந்து பார்த்தீங்கன்னா, 3/4 கிலோலேருந்து 1.5 கிலோ எட்டுற காலகட்டத்துக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஜெயந்தி ரோகுங்கிற இனம் வந்து பார்த்தீங்கன்னா 1.5 கிலோலேருந்து 2 கிலோ வரைக்கும் எட்டிடுவாங்க. மற்றபடி இந்த ரெண்டு இனமே வந்து பார்த்தீங்கன்னா, பார்க்குறதுக்கு அத்தசல் ஒன்றாதாங்க இருக்கும். ஆனால் இதோட எடைகள் மட்டும் வேறுபடும். அதனால நிறைய விவசாயிகள் வந்து இந்த இனங்களை வளர்க்குறாங்க. நம்ம வியூவர்ஸோ இதை தெரிஞ்சுக்கிறணுங்கிறதுக்காக தான் இந்த காணொலியை நான் தயார் செஞ்சேங்க. அதே போல் அரசு மீன் பண்ணைகள் எங்கெங்கே இருக்குங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதிக லெவலில் கமெண்ட் வரும்போது அதுக்கான ரெஸ்பான்ஸும் வந்து வேகமாக இருக்குங்க. இந்த காணொலிக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு பயிருங்க, கருத்துக்களை ஏதாவது கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வேளாண் தகவல்கள் தொடரும். நன்றி.